வணக்கம் யூஸ், வெல்கம் டு தமிழ் உலகம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, 55x5 அப்படிங்கிற ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நம்ம இதுக்கு முன்னாடி இருந்த வீடியோவில் லா ஆஃப் அட்ராக்ஷன்னா என்ன, அதுக்கப்புறம் 2 cup மெத்தட் பற்றி பார்த்துருக்கோம், 17 seconds மெத்தட் பற்றி பார்த்துருக்கோம். ஸோ இதெல்லாமே சீக்கிரமாக பலன் தரக்கூடிய மெத்தடாக இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இந்த மெத்தடும், இந்த 55x5 மெத்தட் வந்து ரொம்ப சீக்கிரமாக பலன் தரக்கூடிய மெத்தட் தான் இருக்குது. இது வந்து நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணி அவங்க பலனடைஞ்சிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மெத்தடாக இருக்கும். ஸோ இந்த மெத்தட் வந்து எல்லாருமே யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் கேட்டுக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன் வந்து நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும், உங்களுக்கு அட்ராக்ட் பண்ணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவங்க வந்து ஃபுல் முழுமையான நம்பிக்கையோடு இறங்கி பண்ணுறவங்களா இருங்க. நீங்கள் நம்பிக்கை இல்லாமல் பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னா, அங்கே உங்களுக்கு யூஸ் ஆகாததாக இருக்கும். நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்குறாங்க, பிரதர் எனக்கு யூஸ் ஆகலை அப்படின்னு கேட்பாங்க. நிறைய பேர் வந்து எனக்கு யூஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிறதெல்லாம் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி முழுமையான நம்பிக்கையோடு நீங்கள் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கிறதா இருக்கும், அதுக்கு நான் கேரண்டி தரேன். சரி, ஓகே, டாப்பிக்குள்ளே போகலாம். இப்போ இந்த 555 மெத்தட் அப்படின்னு இருக்கிறது வந்து 55x5. இந்த மெத்தட் பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு 5 நாள் பண்ணுறதா இருக்கணும். நீங்கள் இந்த மெத்தடுக்கு வந்து பெருசாக எதுவும் பண்ண வேண்டாம். 55x5 அப்படிங்கிறது வந்து 55 உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத நீங்கள் எழுதுறதா இருக்கணும். ஒரு நோட் புக் போதுங்க, ஒரு புதுசான ஒரு நோட்டே வாங்கிக்கோங்க, பழைய நோட்லாம் இல்லாமல் ஒரு புதுசான ஒரு நோட் வாங்கிட்டு அந்த நோட்டை வந்து உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத, நிறைய ஆசைகள் நீங்கள் எழுத வேண்டாம், ஒன்றே ஒன்று வந்து உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத 55 times நீங்கள் எழுதாக இருக்கணும். அதே மாதிரி நீங்கள் பாசிட்டிவாக எழுதுறதா இருக்கணும். நீங்கள் பாசிட்டிவ்லையும் பாசிட்டிவான வார்த்தைகள் மட்டும் யூஸ் பண்ணி நீங்கள் எழுதுறதா இருக்கணும். அந்த நோட் வந்து புது நோட்டில் போட்டு நீங்கள் எழுதுறதா இருக்கணும். அதே 55 நீங்கள் வந்து 5 நாட்கள் வந்து நீங்கள் எழுதும் போது சீக்கிரமாக ஒரு பொருளை வந்து நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அந்த 5 நாளைக்குள்ளே உங்களுக்கு அந்த பொருள் கிடச்சிரும் அப்படிங்கிறத ஒரு ரிசர்ச்சில் சொல்கிறாங்க. ஸோ அது பலன் அடைஞ்சவங்களும் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மெத்தட் வந்து ரொம்ப ஒரு ஈஸியான மெத்தடாக இருக்கணும். ஸோ இதுக்கு அடுத்தது இருக்கிறது பார்ப்போம். இந்த மெத்தட் அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரே பிளேஸில் நீங்கள் உட்காரதா இருக்கணும். ஃபஸ்ட் டே ஒரு இடத்துல உட்காந்துட்டு, செகண்ட் டே ஒரு இடத்துல உட்காந்துட்டு, லாஸ்ட் டே ஒரு இடத்துல உட்காந்திங்கன்னா அந்த வைப்ரேஷன், உங்களுக்குள்ளே இருக்கிற வைப்ரேஷன், அந்த எனர்ஜி, அந்த ஃப்ரீக்வன்சி எல்லாம் இந்த யூனிவர்ஸுக்கு சரியாக கேட்காம போய் உங்களுக்கு வரதுக்கு டிலே ஆகிறதா இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு இடத்துல உட்காந்திங்கன்னா ஒரே இடத்துல உட்காந்து நீங்கள் எழுதுறவங்களா இருங்க. அதே மாதிரி நீங்கள் எந்த பொசிஷனில் உட்காரீங்களோ அந்த பொசிஷன்லேயே உட்காந்தாலும் உங்களுக்கு சீக்கிரமாக நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு என்ன வேணும்னாலும் அது கிடைக்கிறதா இருக்கும். ஸோ இப்போ பாசிட்டிவ்லையும் பாசிட்டிவான வார்த்தைகள் எப்படி எழுதலாம் அப்படிங்கிறத புரிய சொல்கிறேன். இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ளாட் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஸோ நீங்கள் வந்து அந்த ஃப்ளாட்டில் இருக்கிறதாவே நீங்கள் எழுதணும். நான் இந்த குடியிருப்பு பகுதியில் இருக்கிறேன் அப்படிங்கிறத நீங்கள் எழுதுறதா இருக்கணும். ஸோ இது வந்து நீங்கள் இங்கிலீஷில் எழுதலாம், தமிழ் எழுதலாம், நீங்கள் எதில் வேணாலும் எழுதலாம். அதே மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு எழுத ஆரம்பிக்கும் போது நீங்கள் எந்த மனநிலையில் எழுதுறீங்களோ அதே மாதிரி முடிக்கும் போது நீங்கள் அதே மனநிலையில் இருக்கிறதா இருக்கணும். எதனால்னா வைப்ரேஷன் சேஞ்ச் ஆகக்கூடாது அப்படிங்கிறத சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோவில் 17 seconds சொல்லியிருப்போம், வைப்ரேஷன் சேஞ்ச் ஆனால் கொஞ்சம் உங்களுக்கு மேனிஃபெஸ்ட் ஆகிறதுக்கு லேட் ஆகும் அப்படிங்கிறத சொல்லியிருப்போம். ஸோ அதே மாதிரி தான் அந்த வீடியோலையும் இந்த மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணும் போது வந்து ஃபஸ்ட்டு நாள் நீங்கள் ஃபஸ்ட் டைம் எழுதும் போது எவ்வளோ ஒரு ஆச்சரியத்தோடையோ, எவ்வளோ ஒரு வியப்போடையோ எழுதுவீங்களோ, எவ்வளோ ஒரு ஆசையோடு எழுதுவீங்களோ அதே மாதிரி அதே நம்பிக்கையோடு நீங்கள் வந்து லாஸ்ட் நாள் லாஸ்ட் டைம் நீங்கள் எழுதும் போதும் அதே நம்பிக்கையோடு எழுதுறதா இருக்கணும். ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் முடிக்கும் போது ஃபஸ்ட்டுலேருந்து நீங்கள் லாஸ்ட் வரைக்கும் முடிக்கிற வரைக்கும் உங்களுக்கு கிடச்சிருச்சு, அது வந்துருச்சு, நீங்கள் அதுக்குள்ளே இருக்கிறதாவே நீங்கள் ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சீக்கிரமாக நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது வந்து ஒரு குயிக்கான ஒரு மெத்தட். ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணும் போது உங்களுக்கு பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கிறதா இருக்கும். ஸோ அடுத்ததான் என்னென்னா, நீங்கள் ரெகுலராக எந்த பிளேஸில் உட்காருறீங்களோ அதே பிளேஸில் உட்காருங்கன்னு பார்த்தோம். ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து கூட யாரையுமே உங்கள் கூட இருக்கக்கூடாது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் கூட யாராவது உங்களை தொட்டாங்க அப்படின்னா நீங்கள் டிஸ்டர்ப் ஆகிறீங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஸோ அதனால் உங்கள் கூட யாருமே இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப தனிமையில் இருக்கும்போது நீங்கள் எழுதுறவங்களா பார்த்துங்க. மேக்ஸிமம் வந்து நீங்கள் சவுத் போல் அந்த சைடு நீங்கள் உட்காந்துருந்தீங்கன்னா சீக்கிரமாக மேனிஃபெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இந்த அலைவரிசைகளும் யூனிவர்ஸில் இருக்கிற அலைவரிசைகளையும் பொருந்துறதுக்கு சீக்கிரமாக போகிறதுக்கு இந்த மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் ரொம்ப ஹெல்ப் பண்ணுறதா இருக்கும். ஸோ உங்களுக்கு என்ன வேணுமோ என்ன வேணும்னாலும் உங்களுக்கு கிடைக்கிறதா இருக்கும். கரெக்டாக நீங்கள் எழுதுங்க, ரொம்ப பாசிட்டிவ்லையும் பாசிட்டிவிட்டியாக இருக்கிறதா எழுதுங்க. உங்களுக்கு என்ன வேணும்னாலும் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு தரதா இருக்கும். நன்றி. என்கிட்ட வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன்ஸ் பற்றி யூஸ் பண்ணி கேட்டவங்களாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஸ்விட்ச் ஓட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களாம் பலன் அடைஞ்சிருக்காங்க இப்போ. ஸோ அவங்களாம் என்கிட்ட ஒவ்வொருத்தராக மெசேஜ் பண்ணும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ இதே மாதிரி நீங்களும் இந்த மெத்தட்ஸ்லாம் யூஸ் பண்ணி பலனடையணும் அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன். நன்றி. இந்த வீடியோ கேட்டதுக்காகவும் நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது வீடியோஸ் வேணும் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் சீக்கிரம் பண்ணுறேன். எனக்கே பர்சனலாக ஃபாலோ பண்ணும் அப்படின்னு நினச்சின்னா ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், மெயில் ஐடி இதெல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் எங்கிட்ட பர்சனலாக பேசலாம், ஏதாவது டவுட் இருந்தாலும் எங்கிட்ட கேட்கலாம், நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். நன்றி. சியர்ஸ்.